விராட் கோலி அப்படிங்கிற பேரு அந்த ஸ்டாண்ட்ல பார்க்கும்போது எனக்கு செம கடுப்பாகுதுங்க, வெறுப்பாகுதுங்க, ஆக்வர்ட் ஃபீலிங்கா இருக்குங்கன்னு ஒரு பிளேயர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா ஒரு கமெண்ட் அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இன்னாரு கிங் கோலி ஃபேன்ஸ்ல கத்தி தூக்கிட்டு யாரோ அவன் என் தலைவனை தப்பா பேசுனது உன் வெட்டு போட்டு தான் மறுவேலையே பாப்பா அப்படின்றது சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மறுபக்கம் பார்த்தா உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் கான்ட்ரவர்சியலாக பேசிக்கிட்டு இருக்கு. நம்மள கார்த்து போந்துருவாங்க. கார்த்து போவந்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கண்டென்ட் முழுசா கேட்டு கார்த்து போலாமா, நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாமா அப்படின்ற முடிவுக்கு வாங்க அப்படின்ற வீடியோக்குள்ள போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீணி கூட வாங்க நண்பர்களே. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 50 ஓவர் உலக கோப்பை ஆட்டங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா தன்னுடைய முதல் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படின்ற பலம் வாய்ந்த அணியை எதிர்த்து விளையாண்டாங்க. இந்த மேட்ச்ல வின் பண்ணா நிச்சயமா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட களத்துக்கு போனாங்க. இந்திய பவுலர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா பேட்டிங் வரிசையை பார்த்தீங்கன்னா 200 ரன்னுக்குள்ள சீர்குலைச்சாங்க. 200 ரன்னுக்குள்ள அவங்களை வந்து சுருட்டுட்டாங்க. ஸோ 201 அப்படின்ற மெகா இலக்கை நோக்கி விளையாண்ட இந்தியா பார்த்தீங்கன்னா 3 ரன்னுக்குள்ளேயே 3 விக்கெட் விட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள், நம்ம இஷாந்த் கிஷன் அவர்கள், அடுத்து போன சுரேஷ் அவர்கள் எல்லாமே முட்டை வாங்கிட்டு வெளிவந்ததால ஐயோ போச்சா மேட்ச் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா இந்தியாவுக்கு முதலடியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலியும் கே எல் ராகுலும் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் விளையாடி இந்தியா வின் பண்ண வச்சாங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச போது பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்த கே எல் ராகுல் விராட் கோலி அவர்கள் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் ஒரு அனாலிசிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா பிசிசிஐ தன்னுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து விராட் கோலி அவர்களும் கே எல் ராகுல் அவர்களும் எப்படி விளையாண்டாங்க, எந்த மாதிரியான மனநிலை களத்துக்குள்ளே வந்தாங்க, எந்த மாதிரி ஆட்டங்களை வெளிப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு தகவல் இல்லைங்க, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னோம் இல்லையா, விராட் கோலி அப்படின்ற பேர் அந்த ஸ்டாண்டில் பார்க்கும்போது கடுப்பாகுது, வெறுப்பாகுது, ஆக்வர்ட் ஃபீலிங்காக இருக்குன்ட்டு அது சொன்னதே விராட் கோலி தாங்க. என்னப்பா சொல்கிற, தாம் பேரை பார்க்க தனக்கே கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, ஆக்வர்டாக இருக்கான்றா, என்னப்பா ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக விராட் கோலி அவர்கள் டெல்லியை சார்ந்தவர். நமக்கு தெரியும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஸ்டேடியம்னா ஃபெரோஷா கட்லா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் சொல்கிறோம். அந்த அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெவிலியனுக்கு விராட் கோலி அப்படின்ற நேம் வச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ரவி சாஸ்திரி பெவிலியன், சச்சின் டெல்கர் பெவிலியன் இருக்கிற மாதிரி விராட் கோலி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி பெவிலியன் அப்படின்ற ஒரு பெவிலியனை செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியமில் தான் விளையாடும் போது அந்த பெவிலியன் அந்த எண்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா டெல்லியில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன், அங்கே தான் வந்து என் கிரிக்கெட் லைஃப் ஆரம்பித்தேன், அங்கே தான் நான் இந்தியாக்காக விளையாண்டேன், அங்கே தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாண்டேன், என் ஸ்கில்ஸ்லாம் அங்கே தான் டெவலப் ஆச்சு, செலக்டர்ஸ் என்னை அங்கே பார்த்து தான் இந்தியாக்காக செலக்ட் பண்ணாங்க, எல்லாமே ஓகே தான், நான் ஹாப்பி தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என் பேர் அங்கே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக தான் இருந்துகிட்டு இருக்குது, ஏன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் பக்கத்தில் என் பேர் இருக்குன்னு ரொம்ப தன்னடக்கமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க, அது ரொம்ப ப்ரைட் மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் திரும்ப என் லைஃப்பில் வராது நான் நம்புகிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்கும், ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி தகவலை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது விராட் கோலி தன்னுடைய பேரை தான் பார்க்கவே கஷ்டப்படுறாரு அப்படின்ற அந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வேறு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களும் கே எல் ராகுல் அவர்களும் களத்தில் இருக்கும்போது என்ன மனநிலையில் இருந்தாங்கன்னு பேசியிருக்காங்க. இதில் கே எல் ராகுல் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு, என்னன்னா களத்துக்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா 3 விக்கெட் நம்ம ஆல்ரெடி விட்டோம், இன்னும் சொல்லப்போனால் சுரேஷ் ஏறணும் 2 ஓவர் விளையாடுவார் நான் பார்த்தேன், அட்லீஸ்ட் 2 ஓவராவது விளையாடுவார்னு பார்த்தேன், நான் பேட் கட் வரத்துக்குள்ளே அவர் விளையா அவர் வந்து அவுட் ஆகிட்டு வெளிவன்ட்டார், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு விதமான மத பதற்றமான மனநிலையோட தான் கிரவுண்ட் குள்ள வந்தேன். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுது, இப்போ ஆசிஸ் எடுத்து பிச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காது, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிச்சுக்கு வந்து பக்கபலமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் அது எனக்கு பக்கபலமாக மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன், அப்போ தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், ஒரு 10 ஓவருக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி நான் விளையாண்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி 10 ஓவருக்கு விளையாண்டேன். எதிர்மூனையில் வந்து நீங்கள் அதாவது விராட் கோலி அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதனால் எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்தது நான் விளையாடுறதுல அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும், இனிமேல் வந்து வரக்கூடிய ஆட்டங்களில் தங்களுடைய திறமையை தொடர்ந்து இதே மாதிரி வெளிப்படுத்தணும், இந்தியாவுக்கு கோப்பை வாங்கி கொடுப்பது தான் நம்மளோட லட்சியமாக இருக்கணுன்ற மாதிரி பேசியிருக்காங்க அந்த வீடியோவில். இப்போ இந்த நியூஸஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக தன்னோட பேரை தன்னாலேயே பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன அந்த கிங் கோலியோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தே அந்த தன்னடக்கத்தை, தான் ஒரு பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் தன்னை ஒரு பெரிய லெஜெண்டாக இந்த உலகமே கொண்டாடிட்டு இருந்தாலும் லெஜெண்டுக்கும் பக்கத்தில் என் பேரை வச்சிட்டீங்களேன்ற மாதிரி ரொம்ப தன்னடக்கமாக பேசியிருக்காரு. இதான் எங்கள் கிங் கோலி அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபேன்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்கள் அப்படின்ற வீடியோவில் முடிக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.